சத்யா, என்ன என்னாச்சு? நீங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கிற இடத்துக்கு வந்தா திருவிழாக்கு வந்த மாதிரி இருக்கும். பாட்டு டான்ஸ்னா அவ்வளவு ஜாலியா இருப்பீங்க. இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏ, ஒண்ணு இல்ல. நீ வா. இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கீங்க. இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு. அட, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வீண மனசை போட்டு குழப்பிக்காத, வா. ராட்டினோ ராட்டினோ ரங்கராசு, காட்டணோ காட்டணோ தங்க காசு. ராட்டினோ ராட்டினோ ரங்கராசு, காட்டணோ காட்டணோ தங்க காசு. வானத்திலே பார்க்கலாம் வெள்ளி காசு. ஆஹா, நல்லா இருக்கே. யார் சொல்லிக் கொடுத்த பாட்டு இது? இது மல்லி சொல்லிக் கொடுத்தா. மல்லியா? யார் அது? இங்கதான் இருக்கா. அவ இந்த ஊர் பொண்ணு. அழகான கண்ணு, சிரிப்பு, நல்லா அழகா இருந்தா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு நிறைய மேஜிக் எல்லாம் தெரியும். நான் செஞ்சு காட்டவா? ரெடி, ஒன் டூ த்ரீ. ஜதி, எப்படியாவது சீக்கிரம் வந்துடுறேன். பேசாதீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சத்தம் கேக்கும் பாருங்க. என்ன சத்தமா? எனக்கு எதுவும் கேக்கலையே. அதுக்குள்ள எப்படி சத்தம் கேக்கும்? உங்க அம்மா கிச்சனுக்குள்ள இப்பதானே போக போறாங்க. ஜோதி, சரி சரி, போன் வச்சிருங்க. கேஸ் வெடிச்சதும் தானா போன் வரும். வேணாம். ஏய், நான் இப்பவே கிளம்பிடுறேன். அதுக்குள்ள எதுக்குங்க? பத்தாம் நாள் வந்தா போதும். நான் கார் எடுத்தாச்சு, நீ போய் கேஸ் ஆஃப் பண்ணு ப்ளீஸ். சரி, உங்க இஷ்டம். நான் போறேன்னு சொன்னா நிச்சயமா அவனுக்கு விட மாட்டானுங்க. இங்கேயாவது ஒரு பேய் தான் இருக்கு. என் பொண்டாட்டி 10 பேய்க்கு சமம். நான் போலனா கண்டிப்பா அவன் அம்மாவை கொண்டுடுவான். யார்கிட்டயும் சொல்லாத. நான் வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணி சொல்லிக்கிறேன். மொத்த பொண்ணு you
போயிட்டான். அடுத்து நம்ம ரெண்டு பேர்ல யாரா? அத போலீஸ் ஆக்சிடென்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பைத்திய மாதிரி வளர்றீங்க? நான் வளரல நிஜம். என்னோட கடந்த கால வாழ்க்கையில நான் உங்ககிட்ட மறைச்சது இது ஒண்ணு மட்டும்தான். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு ப்ளீஸ், ஒரு தப்பும் பண்ணாத நம்ம பொண்ணு பத்தி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க செஞ்ச காரியத்துக்கு எந்த தப்பும் பண்ணாத அம்மா இப்படிங்க பொறுப்பாவா? நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. சத்யஜித், நீங்க ரெண்டு பேரும் கூட வெளியேறுங்க, குழந்தை மட்டும் இங்க இருக்கட்டும். ஆவி உங்களை பழி வாங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கு.
ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஆத்மாவோட கவசம்தான் இங்க பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கிற காளியம்மன். நித்திய பூஜை இல்லாத காளியம்மனுடைய சக்தி குறைஞ்சதுனால இங்க துஷ்ட சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. அந்த துஷ்டசக்தி தான் இப்போ உங்க குழந்தையோட உடம்புல இருக்கு. பூஜையை உடனே ஆரம்பிச்சாகணும். இன்னும் 60 நாழிகைக்குள்ள அந்த துஷ்டசக்தியை நாம் அடக்கி ஆகணும். இல்லைன்னா